இந்த ஜேசிபி இட்டாச்சி இந்த ஆபரேட் பண்றாங்க இல்லையா நம்ம நண்பர்கள், அவங்களெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஜாலியா ஸ்டைலா அழகா சூப்பரா பண்றாங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா ஏதாவது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்ப அவங்க பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க், அந்த வண்டி மேல ஏறி அந்த ஒவ்வொரு வேலையும் பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ரீரிப்பேரிங் பண்ணி அதை வந்து திரும்பி அவங்க ஓட வைக்கக்கூடிய அந்த டேலண்ட், அந்த ஸ்கில் இருக்கு. இட்ஸ் வெரி 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 ஹியூஜ்ங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ராயல் சல்யூட் கொடுத்துடலாம். ஸோ ஒட்டுமொத்தமா இட்டாச்சி ஜேசிபி ஓட்டக்கூடியவங்க, டிராக்டர்ஸ் ஓட்டக்கூடியவங்க, முக்கியமாக இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ராயல் சைட் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுடைய பங்குங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க திருவாரூர் மார்க்கெட்டில் இந்த அப்டேஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பல இடங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு இட்டாச்சி வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ஒரு ஃபால்ட் ஆயிருக்கு, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த மேலே ஏறி நின்று அதை வந்து இப்போ அந்த டூல்ஸ்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு இட்டாச்சி டிரைவராகவோ ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டராகவோ இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இந்த ஃபீல்டில் அப்படின்றத பற்றியும் தெரியப்படுத்துங்க. புதுசாக இந்த ஃபீல்டில் டிரைவர் ஆகணும், இந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்டோட வரணும்னு நினைக்கிறவங்க எப்படி போய் கற்றுக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள்.